ஹலோ மக்களே, ஒரு வழியா PS5 வாங்கியாச்சுங்க. இந்த PS5 வாங்குறது எவ்வளோ பேரோட கனவா இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா எனக்குமே இன்னுமும் ஒரு கனவா தான் இருந்துட்டு இருக்கு இந்த PS5 வாங்குறது. ஆமா மக்களே, இந்த PS5 நான் வாங்கல, என்னுடைய கசின் தான் வாங்கியிருக்கான். அண்ட் அது அவனுக்கு எவ்வளோ நாள் கனவா இருந்திருக்கும் அண்ட் எவ்வளோ நாள் உழைப்பா இருந்திருக்கும் இந்த கான்சோலை வாங்குறதுக்கு. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு புது PS5 வாங்க போறவங்களா இருந்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு சில தப்பை நீங்களும் பண்ணாம இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போது மக்களே, நான் இந்த சேனல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது என்ன போடுறதுன்னே தெரியாம சும்மா தான் ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கண்டென்ட் போடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு எனக்கு கைட் பண்ற என்னோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் என்னோட நன்றியை சொல்லணும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்க லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதாங்க என்னோட மோட்டிவேஷனே. ஓகே மக்களே, கூடிய சீக்கிரம் நம்மளோட PS5 நம்ம சேனல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கையோட வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கான்சோல் பாக்ஸோட சீல் மட்டும் வாங்கும் போதே பிரிச்சாச்சு. ஏன்னா அதுல வாரண்டி கார்டு இருக்கும், சோ ஷாப்போட சீல் அதுல போட்டு தருவாங்க. நீங்க ஒரு இந்தியன் யூனிட் PS5 தான் வாங்குறீங்களான்றத அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே புக்லெட்ஸ் அண்ட் PS5 ஜாய்ஸ்டிக் அண்ட் HDMI கேபிள் இருந்துச்சு. இப்போ இதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு உள்ள இருக்க நம்ம தெய்வத்தை எடுப்போம். கான்சோல் நல்லா வெயிட்டா இருந்தது, கிட்டத்தட்ட PS3 உடைய ஃபர்ஸ்ட் ஃபேட் மாடல் வெயிட்ட தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல PS5 ஸ்லிம் கூட வரப்போகுது. சோனி சைட்ல இருந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சு. ஆனா அவங்க காமிச்ச போட்டோல பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சோனி PS5 ஸ்லிம் ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா PS5 ப்ரோ வெர்ஷனே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, நம்ம PS5 அன்ராப் பண்ணி பாத்துருவோம். செம்மையா இருக்குல்ல மக்களே. அப்படியே இந்த செகண்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்றதையும் பாத்துருவோம். ரெண்டு புக்லெட்ஸ் அண்ட் அதுக்கடியில PS5 மவுண்ட் பண்ண ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடியில என்ன இருக்கு, ஒரு HDMI கேபிள் அண்ட் பக்கத்துல ஒரு பவர் கேபிள் அண்ட் ஃபைனலி நம்ம ஜாய்ஸ்டிக். இந்த ஜாய்ஸ்டிக் டிசைன் பண்ண சோனியோட R&D டிபார்ட்மெண்ட்லாம் ரவிவர்மன் பெயிண்டிங் மாதிரி ரசிச்சு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜாய்ஸ்டிக்க பிடிக்கிற ஃபீல் இருக்கு, வேற லெவலுங்க அது. உள்ள இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு, அதை ஓபன் பண்ணா அதுல இன்னொரு ஜாய்ஸ்டிக் அண்ட் அதுக்குள்ள ஜாய்ஸ்டிக் சார்ஜ் பண்ற கேபிளும் இருந்துச்சு. என் கசின் வாங்கினது ஆக்சுவலா ரெண்டு கண்ட்ரோலர் இருக்க மாடலு. சோ இது ஒரு டீல்ல வாங்கியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 48,500 வந்துச்சு. தனியா ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கினாலே 5,500 ரூபீஸ் சொல்றாங்க. சோ இந்த டீல் எனக்கு என்னமோ ஒரு நல்ல டீலா தெரிஞ்சனால அப்படியே தூக்கியாச்சு. சாரி மக்களே, இந்த ரூம்ல கொஞ்சம் டியூப்லைட் காலியானனால வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் அதனால தான் நாங்க பக்கத்து ரூம்ல பண்ணோம், லைட் வெளிச்சத்துக்காக. ஆனா கேம் ரூம் ஆக்சுவலா இதுதான். ஃபர்ஸ்ட் PS5 ஆன் பண்ண உடனே கண்ட்ரோலரை கேபிள் மூலமா கனெக்ட் பண்ண சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இனிஷியல் செட்டப், லாங்குவேஜ், வைஃபை அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச உடனே சிஸ்டம் அப்டேட் கேட்டுச்சு. அதையும் அப்டேட் பண்ண உடனே கண்ட்ரோலர் அப்டேட் ஒன்னு கேட்டுச்சு, அதையும் பண்ணியாச்சு. ஒரு வழியா 15 நிமிஷம் கழிச்சு நாங்க வாங்கின FIFA 24 சிடிய அன்பாக்ஸ் பண்ணி உள்ள போடலாம்னு பார்க்கும் போது சரியான சம்பவம் ஆயிடுச்சு. சிடி கேஸ திறக்கும் போது தெரியாம சிடி கீழே விழுந்துருச்சா. சரி, கிளாத்ல வைப் பண்ணிட்டு PS5 கான்சோல்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டா டிஸ்க் எரர்னு வந்துருச்சு. அடடா, ஆரம்பமே இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றதுனே தெரியாம திரும்ப திரும்ப எடுத்து தொடச்சு தொடச்சு போட்டுட்டு இருந்தோம், அப்பயும் வரல. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தா நாங்க அறிவாளி மாதிரி PS5 தலைகீழா செட் பண்ணி வச்சிருக்கோம். சோ சிடி அப்படியே திருப்பி ஆப்போசிட்ல போட்ட உடனே சிடி ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப FIFA 24 கேம் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இங்க நடந்த கூத்தெல்லாம் என்னால பதட்டத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல, எனக்கே ஒரு நிமிஷம் தலைகால் புரியாம போயிருச்சு. இந்த டிவி வந்து PS5 வாங்கினது, TCL 43-inch 4K டிவி நினைக்கிறேன். இன்னும் ஒரு சவுண்ட் பார் மட்டும் செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கசினை கையில பிடிக்கவே முடியாது. அதே மாதிரி நீங்க இப்ப ஒரு PS5 வாங்க போறதா இருந்தா உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது நல்லது. ஏன்னா கேம் அப்டேட்ஸா இருக்கட்டும் இல்ல சிஸ்டம் அப்டேட்ஸா இருக்கட்டும் எல்லாமே 10 GB ல இருந்து 20 GB அசால்ட்டா வந்துடும். அதே மாதிரி கான்சோல் வாங்கின உடனே ஸ்கிரீன் வாய்ஸ் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும், அது கடுப்பேத்திக்கிட்டே இருக்கும். நீங்க மெனுக்குள்ள போனீங்கன்னா மெனுன்னு சொல்லும், கேம்ஸ் குள்ள போனீங்கன்னா கேம்ஸ், என்ன கேம்ஸ்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா ஆக்சசபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுல வந்து ஸ்கிரீன் சவுண்ட் ஆன் இருக்கும், அதை ஆஃப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த தலைவலி பிடிச்ச சவுண்டு போயிடும். ஒரு வழியா FIFA 24 இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. கேம் குள்ள போய் பார்த்தா கிராபிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. மெயினா அந்த கண்ட்ரோலர் ஃபீல் தாங்க, சான்ஸே இல்ல மக்களே. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சீரியஸா தெரியல. இந்த மாதிரி ஒரு சின்ன கேமிங் செட்டப்போட உங்க வீட்லயும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்படி இல்லாமடா லைக் வாங்குவேன் அப்படின்னு கேக்குறது எனக்கு புரியுது, வேற வழி. ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்க யாராவது ஒருத்தர் புது PS5 வாங்குறதா இருந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த PS5 வாங்கின ஷாப்போட நம்பரை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி கூட பண்றாங்கன்றத கேள்விப்பட்டேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பை.